ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும், இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து நம்மளோட சேனல்ல பொங்கல் சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்ணிருக்கிறோம். அதை உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாலு கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சைடில் வந்து அதே அளவு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குறேன். வெல்லம் வந்து நல்லா அதை வந்து வெந்நீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு, கொதிக்க வச்ச தண்ணியை வந்து நம்ம சாதம் வெந்ததுக்கப்புறமா பாருங்கள், சாதம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அதிலேயே நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா பொங்கல் வந்து இன்னும் குழக்குழன் ஆகிடும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பாகை மிக்ஸ் பண்ணி பாருங்கள், நல்லா அழகாக வந்துடுச்சு. இப்போ நெய் ஊற்றி தேங்காயை போட்டு நாங்கள் ஃப்ரை பண்ண போகிறோம். தேங்காய் ஊற்றி நல்லா இப்போ பாருங்கள் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. தேங்காய் ஃப்ரை பண்ணி போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ அதே நெய்யில் கொஞ்சம் பாதாமும் கொஞ்சம் உலர் திராட்சையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது பலூன்ஸ் மாதிரி வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்ததை ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பொங்கல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிடுறத பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. கடைசியாக 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது பொங்கலுக்கு இன்னும் வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பொங்கல் நல்ல வாசனையாக இருக்குது. ரெடி பண்ண பொங்கல் சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.